ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரீன் டைப்பர் பாக்கெட் டைப்பர் பற்றி பார்க்கலாம். இதுதான் க்ரீன் டைப்பர் பாக்கெட் டைப்பர். இதில் வந்து நான் உள்ள இன்சர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்லாம் பண்ணி இந்த ஸ்மாலஸ்ட் செட்டிங்கில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போது இந்த இன்சர்ட் இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதே இவ்வளோ ஸ்மாலாக இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ ஸ்லிம்மான டைப்பர்னு இப்போது உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இப்போ செட்டிங்ஸ் எப்படி போடுறது, இன்சர்ட் எப்படி உள்ளே வைக்கிறது எல்லாம். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபுல் டைப்பர். ஸோ இப்படி சைடில் இப்படி ஃப்ளாப் மாதிரி வர்றது வந்து இடுப்புக்கிட்ட வரும். இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும் இடுப்பை சுற்றி. ஸோ இது அப்படியே ஒரு பாட்டம் வேறு மாதிரி ஆயிரும். இங்கே வந்து கால் வரும். ஸோ இப்படி இருக்கும் பார்க்க. பாக்கெட் டைப்பரில் பார்த்தீங்கன்னா, க்ரீன் டைப்பர் பாக்கெட் டைப்பரில் ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு ஃப்ளீஸ் லைனிங் இருக்கும். இந்த லைனிங் வந்து ஸ்டே ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ பாப்பா வந்து யூரின் போயிடுச்சுன்னா பாப்பாவுக்கு வந்து அதோடய உடம்புல வந்து வெட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு, ஈரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த லைனிங் போட்டிருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்டிச். இது வராது, வெளியே வந்துடாது அந்த மாதிரி. ஸோ பாக்கெட் டைப்பர்னு சொன்னாக்கா மேலே ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டைக்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் அப்படின்ற ஒரு பேட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸை உள்ளே விடுவோம். ஸோ இப்போ நான் அதை வெளியில் எடுக்கிறேன். இதுதான் அந்த இன்சர்ட். இந்த இன்சர்ட்டும் க்ரீன் டைப்பர்ஸ் தான். இதுக்கு பேர் வந்து சார்கோல் பேம்போ இன்சர்ட். இந்த சார்கோல் பேம்போ இன்சர்ட் வந்து இட்ஸ் ஹைலி அப்சார்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரம் பாப்பா இது போட்டுக்கலாம், சீக்கிரம் நனைஞ்சிடாது. அதே மாதிரி துவைச்சி காய போடும் போது சீக்கிரம் காஞ்சிடும். ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதை யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் எந்த செட்டிங்கில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அஸ் ஐ செட், முதலியே சொன்ன மாதிரி இது வந்து இடுப்பில் வர்றது இந்த ஃப்ளாப்பு. ஸோ இடுப்பில் வர்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கிளிப் மாட்டிக்கலாம், ஸ்னாப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்னாப் மாட்டிக்கலாம். இது வந்து தொடைக்கு நடுவில் வருது, ரெண்டு தொடைக்கும் நடுவில் வருது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசோ சின்னதோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டி பாப்பா அப்படின்னு சொன்னாக்கா இந்த லாஸ்டில் இருக்கிறது வந்து மேலே இப்படி ஸ்னாப் பண்ணிடுவேன். ஸ்னாப் பண்ணிட்டேன்னா பாருங்கள் எவ்வளோ சின்னதாயிருச்சுன்னு. ஃபஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருந்தது, இப்போ எவ்வளோ சின்னதாயிருச்சு. அதே மாதிரி தான் இடுப்புக்கிட்ட வரும்போவோம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க, இது எவ்வளோ சின்னதாக ஆக்க முடியும் அப்படின்னு. அவ்வளோ சின்னதாக ஆக்குனாலும் அது வந்து ரொம்ப பாப்பா மேலே ஒரு குண்டாக பல்கியாக இருக்காது. இப்போது நான் வந்து லார்ஜஸ்ட் செட்டிங், ரொம்ப பெரிய பாப்பா அப்படின்னா, பெரிய பாப்பான்னா 15 கிலோ உள்ள எடையுள்ள பாப்பா தான் பெரிய பாப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 15 கிலோ எடையுள்ள பாப்பா வரைக்கும் இந்த டைப்பர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 15 கிலோ அப்படின்னு சொன்னாக்கா இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம இது போட்டுட்டு இந்த செட்டிங் எதுவுமே போடாமல் இருந்தால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பாக்கெட் டைப்பரில் வந்து ஸ்டே ட்ரை லேயர் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை டாப்பில் இருக்கிறதுக்குள்ளே தான் இந்த இன்சர்ட் நம்ம உள்ளே போட்டுருவோம். ஸோ இது உள்ளே இருக்கும். உள்ளே போட்டோன்னா பாப்பா மேலே போட்டு உங்களுக்கு எந்த செட்டிங் வேணுமோ அந்த செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இடுப்பில் இருக்கிறத போட்டுட்டு அவ்வளோதான், ஃபினிஷ். எவ்வளோ ஒரு ஸ்லிம்மான டைப்பர் பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. பாய்.